செகண்ட் இயர், செகண்ட் இயர்னால் வச்சுக்கோங்களேன் தேர்ட் செமஸ்டர், செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட் இயர் ரெண்டு செமஸ்டர் முடிஞ்சிடும், செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் செமஸ்டர். தேர்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபார்மாச்சூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2. ஒன் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருப்போம், இதில் வந்து 2 வரும், அந்த 5 யூனிட் இது தாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன சப்ஜெக்ட் வருதுன்னா ஃபிசிக்கல் ஃபார்மாச்சூட்டிக்ஸ் 1, ஓகேங்களா. அந்த சப்ஜெக்டில் வந்து 5 யூனிட்டுங்க, அந்த 5 யூனிட் வந்து இது தான், ஓகேங்களா. பார்த்து படிச்சிச்சா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து என்ன வருதுன்னா ஃபார்மாச்சூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, ஓகேங்களா. அதில் வந்து 5 யூனிட் இருக்குங்க, இந்த ஃபார்மாச்சூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி 5 யூனிட், ஓகே கரெக்டாக தெரியுதுங்களா, ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன சப்ஜெக்ட் வருதுங்கன்னா ஃபார்மாச்சூட்டிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா. அதுலேயும் 5 யூனிட் இருக்கும், அந்த 5 யூனிட் வந்து இது தாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து அடுத்து என்ன சப்ஜெக்ட்னா அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு. இதோட என்ன முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர்னால் தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர்னால் செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர், ஓகேங்களா. அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபார்மாச்சூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அட, இது கடைசி வரைக்கும் நம்மளை விடாத போல், இதுலேயே 5 யூனிட் இருக்கு கேட்டுக்குது. அதாவது இதில் வந்து ஃபார்மாச்சூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 செகண்டு, ஓகேங்களா. அடுத்து வந்து மெடிஷனல் கெமிஸ்ட்ரி, இதுலேயும் வந்து 5 யூனிட் இருக்குங்க, ஓகேங்களா. பார்த்தாச்சா. அடுத்து வந்து என்னென்னா என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மெடிஷனல் கெமிஸ்ட்ரி பார்த்தாச்சு முன்னே. ஃபிசிக்கல் ஃபார்மாச்சூட்டிக்ஸ், இதுலேயும் வந்து 5 யூனிட் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜி, இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்ங்க. இது தான் பின்னாடி வந்து இதை நல்லா தெளிவாக படிச்சுங்க. படிக்கும்போது ரொம்ப லைன் பை லைனாக படிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் எழுதும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ஃபார்முக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க ஃபார்மகாலஜி. படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஃபார்மகாக்னசி அண்டு ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா. இதுலேயும் வந்து 5 யூனிட் இருக்குங்க, அந்த 5 யூனிட் இது தான், ஓகேங்களா. பார்த்தாச்சா. அடுத்து வந்து என்னென்னா ஃபிஃப்த்து செமஸ்டர், அதாவது தேர்ட் இயர். இது வரைக்கும் ஒரு வீடியோ போகிறோம், இதுக்கப்புறம் கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் பாருங்கள்.